ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆலியாவுக்காக எழுதப்பட்ட கதையில் ரித்வா நடிப்பது ஏன், இயக்குனர் பிரவீன் பென்னட் ஷேரிங்ஸ் பற்றி பார்ப்போம். பொம்முக்குட்டி அம்மாவுக்கு சீரியல் குறித்து பிரவீன் பென்னட் நம்மிடம் பகிர்ந்து கொண்ட சில தகவல்களை தான் பார்க்க போகிறோம். ஒரு அம்மா தன்னோட 2 வயசு குழந்தையை தவற விட்டாங்க. அந்த குழந்தையை நினைச்சு அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அந்த சூழலை பயன்படுத்தி வீட்டில் இருக்கும் சார் அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒதுக்குறாங்க. அவங்க எப்படி எல்லோரையும் சமாளிக்கிறாங்க, குழந்தை என்னவானதுன்னு கதை நகரும். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் தான் லீட். மாமியார் மருமகள் சண்டை கான்செப்ட் இருக்காது. குடும்ப கதை என்றாலும் காதல் சீக்வன்ஸும் இருக்கும். நான் இதுவரைக்கும் இயக்கிய சீரியல் அனைத்துமே காதல் ஊடல்னு ஃபன் ஆகி போகும். ஆனா இந்த மாதிரியான சீரியல் எனக்கு புதுசு. குழந்தைகளா நடிக்க வச்சு பழக்கப்பட்டதே கிடையாது. ஒரு மாதிரி செட்டே புதுசா இருக்கு. ஒரு 3 வயசு குழந்தையை நடிக்க வச்சிருக்கும். அந்த பாப்பாவுக்கு கேமராவே தெரியாது. அவங்க கிட்ட இப்படி நடி அப்படி நடின்னு சொல்ல மாட்டேன். அவங்க என்ன பண்றாங்களோ அதுதான், அதுவே அழகா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா அந்த குழந்தை தான் அதற்கான காட்சிகளை டைரக்ட் பண்ணி இருக்கும். நாங்க பார்த்து ரசிப்போம். இந்த சீரியலில் ரித்வா ஆதி முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறாங்க. ஆதிக்கு 5 வயசு தான் ஆகுது, ஆனா நல்லா நடிப்பான். நான் பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு ஷூட் பண்ணி இருக்கேன், யாரும் என்ன திட்டினது கிடையாது. ஆனா அஜய் என்ன திட்டுவான், பிரவீன் சார் எத்தனை ஒன் மோர் போவீங்க, போர் அடிக்குது, இதுக்கு மேல ஒன் மோர் போட்டீங்கன்னா நடிக்க முடியாதுன்னு மிரட்டுவான். தனியா சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா எல்லோரும் முன்னாடியும் சொல்லுவான். இப்படி செம ஃபன்னா போகுது ஷூட்டிங். ரித்வாவும் நல்லா நடிப்பாங்க. ஏற்கனவே ஜோடி டான்ஸ் ஷோவில் கலக்கியிருக்காங்க. ஈஸ்வர் ஜெயஸ்ரீ பிரச்சனை பொது வெளிக்கு வருவதற்கு முன்னாடி ரித்வாவை என் சீரியலில் நடிக்க வைக்க முடியுமான்னு ஈஸ்வர் கிட்ட கேட்டேன். அவர் வேண்டாம்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகு ஆடிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் ஜெயஸ்ரீ கால் பண்ணி ரித்வா உங்க சீரியலில் நடிப்பாங்கன்னு சொன்னாங்க, மத்த விஷயங்கள் நேர்ல சொல்றேன்னு சொன்னாங்க, அப்புறம் அவங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகள் சொன்னாங்க. எனக்கு வருத்தமா இருந்துச்சு. ரித்வாவை வச்சு ட்ரையல் ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு ஜெயஸ்ரீ ஈஸ்வர் விஷயம் மீடியாவுக்கு வந்து பரபரப்பாகிடுச்சு. நான் ஜெயஸ்ரீக்கு ஃபோன் பண்ணி ரித்வா தொடர்ந்து நடிப்பாங்களா, இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் அவங்க ஷூட்டிங் வர முடியுமா, அவங்களுக்கு மன உளைச்சலா இருக்குமேன்னு கேட்டேன். அதற்கு ஜெயஸ்ரீ ஒரு பிரச்சனையும் வராதுன்னு வாக்கு கொடுத்தாங்க. அதன் பிறகு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரித்வா ரொம்ப டேலண்ட். சின்ன வயசுல மீனாவை பாக்குற மாதிரி இருக்கு அவங்க நடிப்பு. ராஜாராணி சீரியல் முடிஞ்ச பிறகு ஆலியா மானசாவுக்காக எழுதப்பட்ட கதையை தான் இப்போ பொம்முக்குட்டி அம்மாவுக்கு சீரியலா எடுத்துட்டு இருக்கும். அவங்க கர்ப்பமாகிட்டதால நடிக்க முடியாம போயிடுச்சு. ஆலியா இல்லாததால ஹீரோயின் கதாபாத்திரத்தை சிறுமியா மாத்தி ரித்வாவா நடிக்க வச்சிட்டோம். அது மட்டுமல்லாம ராஜாராணி சீரியலில் வில்லியா மிரட்டிய ஷப்னம் இந்த சீரியலில் பாசிட்டிவ் ரோலில் ரொமான்ஸ் பண்ண போறாங்க என்று முடித்தார் உற்சாகத்துடன். Viewers, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.